ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தி ரூம் மேட்ச், கேஎல்எம் கிங்ஸ் ரூம் மேட்ச். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அதெல்லாம் பண்ணிடுவாங்க. ஓகே, என்னென்ன டீம் வந்துங்கன்னு மாத்தரலாம். என்ன எம்ஏடிஎக்ஸ் ஜோக்கர் அவங்களும் வந்திருக்காங்க. ப்ரோ பிகே சோலோ வாரியிருக்கிறாரு, எல்லாரையும் போன மாதிரி வெச்சு செய்வாரு. குமார் மேக் டீம் நம்பர் 4, ராபின் ஹட் அப்படின்னு வந்திருக்கிறாரு. மேஸ்ட்ரோ அவங்களோட வந்திருக்காங்க. டீம் நம்பர் 5, நாலு பேர் இல்லை. ஏசிஜி, இவங்க ஏசிஜி டீம் நினைக்கிறேன், ரெண்டு பேர் நியமிச்சிருக்காங்க. ஏசிஜி சூர்யா, சுதா, பாண்டி, சஞ்சய், கில்லர் சஞ்சய் அவங்களோட வந்திருக்காங்க. அடுத்து டெவில் சூர்யா டீம் வந்திருக்குது. அடுத்து கில்லர் பாய் அவங்களோட வந்திருக்காங்க, டீம் நம்பர் 7. அப்புறம் 9, 10, 9 ரெண்டாயிரமே சோலோ. என்ன பூராமே சோலோ, ஆடிய ஸ்குவாடு பூரா சோலோ ஆயிருக்கிட்டாங்க. வெறித்தனமா இருக்குன்னு நினைக்கிறேன். டீம் நம்பர் 1 ஒரு சிங்கிள் இறங்கி சம்பவம் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிள் இறங்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் 16 கிங்கி திரு அவங்களோட வந்திருக்காங்க. அப்புறம் ஒரு சோலோ கை மணி அவங்களோட வந்திருக்காங்க. 23 டேஞ்சர் பாய் அவங்களோட வந்திருக்காங்க. அப்புறம் கேஎல்எம் டீம், அப்புறம் ஏஆர் டீம். 25 ஓகே, பொறுச்சிங்கில ரெண்டு ஸ்குவாட் அணுகிட்டு டீம் நம்பர் 19 டீம் வந்துருக்குறா. அதே நான் இங்கே ரெண்டு ஸ்குவாட் அணுகிட்டு இருந்தாங்க நினைக்கிறேன். 25 இங்கே தான் இறங்குறாங்க. ஆமாம், ஏஆர் டீம் ஒன்னா நம்பர் டீம் இங்கே இறங்கியிருக்காங்க. பொறுச்சிங்கில ரெண்டு ஸ்குவாட் அணுகிக்குது. ஆர்டிஎக்ஸ் ரவுடி மட்டும் தனியாக அணுகிக்கிறாரு டீம் நம்பர் 10. அவர் சர்வே பண்ணி அடிப்பார்னு நினைக்கிறேன். கூட்டமாக இறக்குன்னு அடிச்சிடுவாங்க. 25 இங்கே தான் இருக்காங்க. ஒரு நல்ல ஃபைட் எதிர்பார்க்கலாம். ஏர் ஸ்குவாட் இங்கே இறங்கிக்கிறாங்க, டீம் நம்பர் 1 இறங்கிக்கிறாங்க. அன்பு காசு அவங்களோட கேஎல்எம் விஜய் ஒரு நாக் பண்ணிக்கிறாரு. கேஎல்எம் விஜய் ஒரு நாக் பண்ணிக்கிறாரு. 22 ஒரு நாக்கு. காருக்கு பின்னாடி பதுங்கி உட்காந்துருக்குறாங்க. கார் எடுத்துட்டாங்க, அடி விழுகுது. கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க, தப்பிச்சிட்டாங்க. டார்க் டெபிள், டார்க் ஏஞ்சலோட கேஎல்எம் விஜய் ஒரு நாக் பண்ணிக்கிறாரு. வெறித்தனம் பட் தூக்கிட்டு ஓடிட்டாங்க ஆளுகளை. டீம் நம்பர் 2 கோபிக்கே போய் பாட்டு வந்துடலாம். கோபிக்கே எங்க இருக்கிறாரு, நோவா அழுகிறாரு. கோபிக்கே தனியால் உடைச்சுக்கிறாரு. இந்த ஊரே இவர்கிட்ட நோவா ஃபுல்லா. டீம் நம்பர் 3 குமார் மெக்ஸ் அவங்க டியோ வந்திருக்காங்க, அவங்க போய் பாட்டு வந்துடலாம். டீம் நம்பர் 3 இவர் ஆஃப்லைன் நினைக்கிறேன். இல்லை, ஆஃப்லைனில் தான் வண்டி போய் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் கேம்பஸ் ஏரியா, ரெண்டு வீடாக லூட் எடுத்து போவாங்கன்னு நினைக்கிறேன். இது மேன்சன் பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், மேன்சன் பக்கத்தில் தான் இருக்காங்க. டீம் நம்பர் 22 இதாக 24 ஒன்றா இருக்கிறாங்க. அப்புறம் ஏஆர் கலை, ஏஆர் டீமு ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. அப்புறம் 10, 7 ஒன்றா இருக்காங்க. 18, 16 ஒன்றா இருக்காங்க. அவங்களுக்கு போய் பாட்டு வந்துடலாம். டீம் நம்பர் 16, 18 பக்கத்துல பக்கத்துல இருக்காங்க. டீம் அப்பா இல்ல இல்ல பக்கத்துல தான் இருக்காங்க. ஒரு ஃபைட் எதிர்பார்க்கலாம். எம்எஸ்டி டிபி டேசி டேவில் அவங்க ஒரு அரவிந்த் ஒரு நாக் பண்ணிக்கிறாரு. ஏஆர் டீம் ஃபைட் போயிட்டுருக்குறாங்க. ஏஆர் டீம் ஃபைட் போயிட்டுருக்குறாங்க. அரவிந்த் ஒரு நாக் பண்ணி ஏறி அடிக்கிறாங்க. ஏஆர் கலை நாக் பண்ணிட்டாங்க டீம் நம்பர் 1. ஏஆர் கலை நாக்கு. இந்த கௌதம் இருக்காரு மேலே, அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே தூக்கி விட்டுக்கிறாரு. மேலே ஏற ட்ரை பண்ணுறாரு கௌதம், அடிக்க ட்ரை பண்ணுறாரு. நல்ல ரசிங் கீழே இறங்கி அடிக்கிறாரு. சுற்றிட்டுக்கிறாங்க யாருன்னு தெரியாமல். என்ன ஜோக்கர் நாக்கிலேயே தேக்கிறாரு. கீழே ஃபைட் போயிட்டுருக்குது. அப்பா ஏஆர் டீம் முடிச்சே விட்டாரு. யார் சாமி இவர் டீம் நம்பர் 1 அமர் ஜோதின்னு நினைக்கிற ஒரு பேர். வெறித்தனமாக விளையாண்டாரு அவர். ஏஆர் டீம் காலி பண்ணிட்டாரு. அவங்க டீமில் 2 நாக்கு. வெறித்தனமாக விளையாண்டுக்கிறாங்க டீம் நம்பர் 1 அமர் ஜோதி. அவர் மட்டும் 4 கில்லு.
சிஆர் டீம் அவரு ஒத்தால தூக்கிட்டாரு. டீம் நம்பர் 5 எந்த ஏரியா 7 இல் லூட் போட்டுக்கிறாங்க. டீம் நம்பர் 4 பாண்ட ஏரியா மாதிரி இருக்குது. நோவாப்பா இங்க ப்ரோ பிகே லூட் அடிச்சிருந்தாரு. ப்ரோ பிகே என்ன ஆனாரு? ப்ரோ பிகே என்ன ஆனாரு? உயிரோட இருக்கிறாரா ப்ரோ பிகே? ஆஹா, ப்ரோ பிகே கொளுத்திட்டாங்க. அதேமே இவங்க தான் அடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். டீம் நம்பர் 4 ப்ரோ பிகே கொளுத்திட்டாங்க. அவரும் ஒருத்தர் காலி பண்ணிருப்பாரு ப்ரோ பிகே அவங்க டீம்ல. ஓகே, டீம் நம்பர் 5 டெவில் சூர்யா டீம் ஸ்கூலில் லூட் எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஆடியஸ் ஸ்பீடு ஒரு நாக் பண்ணிக்கிறாரு. ஆடியஸ் ஸ்பீடு ஆடியஸ் ஸ்கோரில் பண்ணிட்டு இப்போ கால ஒரு நாக் பண்ணி முடிச்சே விட்டாரு. ஒருத்தர் மட்டும் சோலோ கையாக மாட்டிருப்பார்னு நினைக்கிறேன். சோலோ, ஆமாம், வெற்றி நினைக்கிறேன். வெற்றி இல்லைன்னா அபிஷேக் இவங்களோட தான் யாரோ ஒருத்தர் இருக்கணும். வெற்றி இல்லைன்னா அபிஷேக் இந்த ரெண்டு பேர்த்துல தான் யாரோ ஒருத்தர் இருக்கணும். ஓகே, டீம் நம்பர் 7 கில்லர் பாய்ஸ். டீம் நம்பர் 7 இது எந்த ஏரியாடா? யாசியான புலியானா. ஆமாம், ஆடிக்ஸ் ரவுடி சோலோ வாங்கியிருக்காரு. டீம் நம்பர் 7 இங்கே தான் இருக்காங்க. இவங்க மூணு பேர் இருக்கிறாங்க. அவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. என்ன பண்ண போறாருன்னு தெரியல. பார்த்தரலாம். ஓகே, டீம் நம்பர் 10 ஆடியஸ் ரவுடி இங்கே தான் இருக்கிறாரு. ஆடியஸ் கவின் என்ன பண்ணாங்கன்னு பாட்டு வந்துடலாம். ஆடியஸ் கவின் மில்டாவில் தனியாக லூட் அடிச்சுட்டு ஃபுல் அவுட் அடிச்சுட்டு ஃபார்மில் கிளம்பிட்டாரு. கார் எடுத்துகிட்டு சம்பவம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஆடியஸ் நவீன் ஒயிட்டி டீம் நம்பர் 13 ஆர்டிஎக்ஸ் நவீன் ஒயிட்டி பாலச்சந்திர டிராப்புக்கு வந்து டிராப் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. எந்த ஏரியா இது? இது ஜாஜபூல் பக்கத்தில் டிராப் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. MK14 வச்சுக்கிறாரு. பாலச்சந்திர கூட உட்காந்துக்கிறாரு. டைவ் பண்ணிட்டுக்கிறாரு நினைக்கிறேன். ஓகே, தினேஷ் பிஹெச்எம் இல்லை, அவர் பேர் வேற, அது என்னமோ வச்சுக்கிறாரு. ஆ, தினேஷ் தான், அதை தான் அப்படி வச்சுக்கிறாரு. அடுத்து விஜய் டெவில் அவங்களோட வந்திருக்காங்க. எம்எஸ்டி கேபி அவங்க எங்கே இருந்திருக்காங்க பார்த்துட்டோம். இங்கே பாரு டீம் அப்பு, வெறித்தனமான டீம் அப்பில் ஈடுபட்டு உள்ளார்கள். டீம் நம்பர் 16 18 வெறித்தனமாக டீம் அப் பண்ணிட்டுருக்காங்க. ஏற்கனவே டீம் அப் பண்ணவங்க கதி என்னாச்சுன்னு இதுக்கு முந்தின வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டீம் அப் பண்ணிட்டு எல்லாம் ஒன்று மண்ணாக ஓடிட்டு இருக்கிறாங்க. யார் டீம் அப்பு? ரெண்டு ஸ்குவாடா? ஆமாம், டீம் நம்பர் 16 18. இது போய் எங்கே முடிய போகுது? அண்டே இல்லாமல் என்ன ஊர் கோலமாட்ட போயிட்டு? நீ முன்னால போனானா பின்னால? இல்லை, ஊர் கோலமாட்ட எல்லாம் தனித்தனியாக ஓடி மணி தான் கழட்டி போட்டாங்க. பார்த்தியா, அடையாளம் தெரியிருக்கு. அடையாளம் எல்லாம் ட்ரிக்ஸு தான். எப்படி இருந்தாலும் கூட்டத்தில் கோயந்தா போட்டுருவாங்க. ஆமாம், இந்த ப்ரூஃபின்ஸ்லாம் காட்ட போகுது. நம்ம அவனுக்கு எளிமையாக தெரியாது தெரியாது ஒரே ஒருத்தர் மட்டும் முடிச்சாருக்கு. எல்லாமே தனித்தனியா சோலோ இறங்கிட்டாங்க. என்னாச்சு பாட்டு வந்துடலாம். சேலம் டீம்லாம் இருக்காங்க. சேலம் டீம்லாம் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்க. தானே ஜோனுக்கு வெளியே சுற்றி இருப்பாங்க. சேலம் டீம் போய் ஜோனுக்கு வந்துட்டுக்கிறாங்க. குமார் மேக் அவர் என்னடா வெடிச்சுட்டாரா? எப்பரா சார் உங்களை ஜோனுக்குள்ளையா? ஜோன் அவுட்டில் கார் பக்கா இருக்கும். கார் பக்கா? ஆமாம், அந்த மாதிரி வந்துன்னா பக்கு. ஆடிக்கு சீடு ஒரு நாக்கு வச்சுக்கிறாரு. போய் அவர் பாட்டு வந்துடலாம். அவரை நீ தேடி இன்னொரு நாக்கு வச்சிருக்கிறாரு. பக்கத்துல தான் இருக்கிறாரு.
ஆடிக்ஸ் ரீட் சோலோவா இறங்கி நாக் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பாட்டு குத்துக்கலாட்டம் இங்க நேடல் அடிச்சிட்டாரு, நேடு வெறித்தனமா போட்டுக்கிறாரு. இங்க பாரு வெறித்தனமா விளையாண்டுக்கிறாரு. நீ சம்பவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரெண்டு நாக் வச்சிருக்கிறாரு, தூக்கி விட்டாங்க. ஒருத்தர் முடிச்சே விட்டாரு. ஒரு ஸ்குவாடே காலி பண்ணிட்டாங்க. ஆடிஎக்ஸ் ரீடு மட்டும் ஒரு ஸ்குவாட முடிச்சிட்டாரு. ஸ்குவாடு இப்போ நாலு கில்ல இவருக்கு ஒரு ஸ்குவாடே முடிச்சிருந்துட்டாரு. வெறித்தனமா எந்த ஸ்குவாடு தான் தெரியல. டேஞ்சர் பாய்ங்கன்னு நினைக்கிறேன். டேஞ்சர் பாய் அவங்க ஸ்குவாட் தான் முடிச்சாங்க. வெறித்தனமா முடிச்சிட்டாரு ஒரு ஸ்குவாடவே. செம பிளே, செம கேம் பிளேயிங். அப்பா எம் ஃபோர் அடிக்கல, என்ன ஸ்கேர்ல வச்சிருக்காரு. பிளேயருக்கு வந்துருக்காரு. ஓப்பன் பண்ண என்ன வருதுன்னு பார்ப்போம். இன்னொரு அவரு கிளம்பிட்டாரு. இவங்களும் வண்டி எடுத்துட்டாங்க நினைக்கிறேன். ஆமா அவரு அவரை பாக்கலாம். இது வந்து இவங்க நல்லா தேடி தேடி அடிச்சிருக்காங்க. நினைக்கிறேன் பக்கத்துல போயிட்டாங்க. புள்ளிங்க மட்டும்தான் அவங்க டீம்ல பண்ணிக்கிறாங்க. டீம் நம்பர் 1 ஃபைட் எடுத்து போயிட்டாங்கப்பா. இறங்கிட்டாங்க டீம் நம்பர் 4 கிட்ட. ஆன் லெஃப்ட்ல இருக்காரு. அந்த வீட்டுக்குள்ள ஆளு அவரோட டாட்ல ஏறாரு. என்ன அடிச்சு அடி விழுந்துருச்சு. ஆமாமா ஏறிட்டாரு. கிட்டானோனே ஏறிட்டாரு. அவர் நாக்கு எலி நாக்கு வச்சிட்டாங்க. சூப்பர். டீம் நம்பர் 4 இன்னொருத்தர் ஏறாரு. மேஸ்ட்ரோ பின்னாடிங்க. பின்னாடி ஆளு பின்னாடி ஆளு அவரோட ஓடிட்டு இருக்காரு. தைரியமா ஓடிட்டு இருக்கிறாரு. முடிச்ச விட்டாங்க ஒருத்தர். இவங்க டீம்ல ஒருத்தர் இருக்காரு நினைக்கிறேன் 4ல. ஆமா இவர் 1 HP இருக்கிறாரு. இங்க அவங்க டீம் எல்லாம் வந்துட்டாங்க. மேஸ்ட்ரோ காலி ஆனாரு. இன்னைக்கு தொலைஞ்சாரு. படுத்துக்கிட்டாரு. என்ன படுத்து தண்ணி மண்ணுக்குள்ள போயிட்டாரா இல்லையா? இங்க ஈஸியா அடிக்கலாம். பட் இவர் ரெஸ்ட் பண்ணல. நேடு அடிச்சாருனா அவங்க காலி. ஆனா அதெல்லாம் யோசிக்கலாம் நினைக்கிறாரு. யோசிக்கவே இல்ல. நேடு இல்லையோ அவருக்கு தான் தெரியும். ஆமா அவருக்கு தான் தெரியும். நேரெல்லாம் ஜோக்கில் வச்சுக்கிட்டு தெரியாதான். அவர் பேக்கை பிரிச்சும் கூட பார்க்க முடியாது. சுட்டாக் பண்ணிட்டாரு. முடிச்சு விட ட்ரை பண்ணுறாரு. முடிச்சு விட என்ன 1 HP முடியலனால போயிட்டாரு. இதில் அடிச்சிட்டாங்க. முடிஞ்சு முடிச்சிட்டாங்க. டீம் ஈஸியாக முடிச்சு விட்ருக்கலாம். தொடல அவங்கிற முடிச்சிட்டாரு அவர். பாவம் இவங்க லூட்டு லூட் அல்லல் நல்றாங்க. லூட் பிரியர்களாக இருப்பாங்களா எடுக்குது இருக்கலாம். ஆடிக்ஸ் ரீடு கேலம் டீம். கேலம் டீம் பாரு என்னாச்சுன்னா. ஓகே டீம் நம்பர் 6 ஃபைட் எடுத்துருக்காங்க. இங்கே ஒரு அவருக்கு 1 HP பா. 7 கில்லர் பாய்க்கு 1 HP. ஒரு புல்லட் பட்டுச்சுன்னா அவர் நாக்கு. புள்ளிங்கோ டீம் நம்பர் 6 நல்லா இருக்காங்களா? இல்லை இல்லை கில்லர் மூணு பேர். இல்லை மூணு பேர். அவர் ஒருத்தவங்களை தூக்கிட்டாங்க. யார் அது தனித்தனியாக இருக்காங்களா? 7 நம்பர் பிளஸ் போட்டார். ஏறிட்டார் ஏறிட்டார். அடி வாங்க வரா மாட்டாரா? பதிங்க பதிங்க விளாடுறாரு. பட் மாட்டேன் மாட்டிட்டாரு. மாட்டி போட்டார். யார் அது? M762 VR கிரிமினல் முடிச்சே விட்டாரு. இன்னும் ரெண்டு பேர். கில்லர் பாயா? கில்லர் பாயா முடிச்சே விட்டாரு.
ஒரு என்ன வந்தார் அந்த மேட்லயே ஒரு டீம் நம்பர் 6 எத்தனை மாடி இருக்கிறாங்க முடிச்சு விட்டாங்க ஒரு தடவை ஏழாம் நம்பர்ல இன்னும் ரெண்டு பேர் எங்க இருக்காங்க தான் அங்கேயே தான் இருக்கிறாங்க வீடுகள்ல இருக்காங்க ரொம்ப சரிங்க வேற பாறை பாட்டுகிறார் சூர்யா அவங்க அவருக்கு அடி விழுகுது முடிச்சே விட்டாங்க முடிச்சிட்டாங்க காலி சூர்யா முடிச்சிட்டாரு M76 தூக்கி சப்ரசர் வரித்தனமா இருக்கு இன்னும் 10 டீம் தான் இருக்குது மேக்ஸிமம் ஃபுல் ஸ்குவாடா தான் இருக்காங்க கேலம் ஸ்குவாட் பாரு கார்லாம் பண்ணிருந்தாங்க எடுத்தானுங்களா இல்லையனு பாரு கேலம் ஸ்குவாட் MADX ஜோக்கர் ஒரு நாக் வச்சிருக்காரு செகண்ட் டைம் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைமா செகண்ட் டைமா எங்கடா இருக்காரு அவரு ஃபர்ஸ்ட் செகண்ட் டைமா நான் சொல்றேன் நீ மறுபடியும் மறுபடியும் அங்கேயே பாட்டு ஃபர்ஸ்ட் டீம் ஒருத்தர் தான் அடிக்க பாப்பீங்க போட்டு நொறுக்கிறாரு அவர் போயிட்டாங்க நினைக்கிறேன் சூர்யா கடி விழுந்துருக்குது கொஞ்சம் அங்கே ஒரு ஃபைட் நான் போயிட்டு ஸ்பீட பாட்டுங்களா ஏ கேஎல்எம் டீம் ஃபைட் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்பாரா மாட்டாரா ஜாடி ஸ்பீடு மட்டும் தான் இருக்கிறாரு நேடு மேலே நேடு விழுந்துட்டு இருக்குது அங்கே 5 பேர் இருக்கிறாங்க 4 பேர் இருக்கிறாங்க 4 பேர் பீச் டேவில் ஒரு நாக் பண்ணிக்கிறாரு தினேஷா இவர் ஒருத்தர் மட்டும்தான் தாலியா முடிச்சிட்டாரா குண்டுல விட்டாங்க அழகான ஒரு நேடு டீம் நம்பர் 6 அங்க இருக்காங்க முடிஞ்சவங்கெல்லாம் போனவங்கெல்லாம் ஃபைட் எதிர்பார்க்கலாம் வீடு முடிச்சுட்டாங்க புளிங்க 2 ஒரு நாக் இங்க ஒரு ஹெட்ஷாட் இங்க வச்சாரு இவருக்கு தான் நடக்குது ஏ வேற ஒருத்தர் முடிச்சிட்டாங்க போனதோட டீம் நம்பர் 6 இவங்க அடிச்சிட்டாங்க டீம் நம்பர் 16 அடிச்சிட்டாங்க ஏ அந்த டீம் இவங்க 8 பேர் எல்லாம் இருக்காங்க 8 பேரே சூர்யா ஒருத்தர் அடிக்கு போயிட்டு இருக்காரு வெறித்தனமான மேட்ச் பாரு 8 பேர் ஆடுறாங்க 8 பேர் அவர் ஒருத்தர் எப்படி ஆடிப்பாரு ஏறிட்டாரு ஏ சூர்யா ஒரு நாக் வச்சிருக்காரு ரெண்டு நாக் வச்சிட்டாரு
ஆனா மேலால குப்பையாட்டுகிறாங்க பூரா மேல மேலால எல்லாரும் குப்பையாட்டுகிறாங்க சூரிய வெறித்தனம் விளையாண்டுகிறாரு சூரிய இன்னொரு நாக்கு வச்சிருக்காரு தெரியாது சூப்பர் சூப்பர் பயங்கரமான வெறித்தனமான கேம் பண்ணிட்டாங்க இவங்க டீம் மட்டுமே 11 கில்லு ஆமா டெவில் சூர்யா எத்தனை கில்லு 7 கில்லு 7 கில்லு அவர் மட்டும் பண்ணிருக்காரு புத்தா கிடைச்சிருக்கு இதுல ஆமா இதுல 8 பேர் சும்மாவா 8 பேர் தான் முங்க முங்க முங்கலாம் ஆமா மேக்ஸிமம் ஸ்குவாட் காலி டீம் அப்படியே ரெண்டு டீம் காலி ரெண்டு டீம் அது முடிஞ்சது டீம் அப் டீம் டீம் நம்பர் 16 உம் 18 உம் நினைக்கிறேன் நினைக்கிறேன் சிக்ஸ் ஃபார்ம்ல இருக்காங்க ஏய் ஒரு நாக்கு வச்ச புள்ளங்கிட்ட ஒரு நாக்கு ஆமாமா அவர் நாக்கு வச்சிருக்காரு ஆமா இங்க டீம் நம்பர் 5 ஓபன்ல ஏறாங்க வேற வழி இல்ல ஒரு நாக்கு வச்சு அவர் வெறித்தனம் ஏடு பண்ணி அவர் எட்டி பார்த்தாருனா ஹெட்ஷாட் ஓ ஓடிட்டார் 5-2 நினைக்கிறேன் இல்ல இல்ல தூக்கி விட்டாங்க டீம் நம்பர் 5 ல ஒருத்தர் வி வில்ல இவருக்கு ஏய் மைன் ஜோன் க்ளோ ஓன் இவங்க அவங்க ஒரு ரஷ் பண்றாங்க 5 நம்பர் டீம் இவரு ஒரு அவரும் புள்ளைங்க 2 பயங்கரமா அடிக்கிறாரு புள்ளைங்க 2 காலி விட்டு விட்டாங்கடா பரவான சமய அவளையாங்க டீம் நம்பர் 6 ரெண்டு நாக்கு வெறித்தனமா வச்சாரு என்னாக்க மூணு அவங்க டீம்ல அவங்க ரெண்டு பேர் இருந்தா ஹோப் கொடுத்திருக்கலாம் டீமுக்கு இல்ல இல்ல எல்லாம் தனித்தனியா போயிட்டாங்க வெறித்தனமா வேற டீம் மேட்ச் கேஎல்எம் டீம் ஃபைட் ஆமா கேஎல்எம் டீம் ஃபைட் ஒருத்தங்க முடிச்சு விட்டாங்க நினைக்கிறேன் ஆடி ஸ்குவாட் பிளிங்க் ஐட் இருந்தா ஆள காணோம் ஆடி எக்ஸ் டீம் முடிச்சு விட்டாங்க கேஎல்எம் டீம் ஆமாமா ஒருத்தர் சோலா கையை முடிச்சு விட்டாரு நினைக்கிறேன் பாண்டி வெறித்தனம் அடிச்சு அடிக்கிறார் பாலச்சந்திர நவீன் ஒயிட் நாக்கு சமயம் அடிச்சிருக்கிறார் இவரு முடிச்ச விட்டார் ஒரு டீம் டீம் குத்துக்கலாட்டுக்கிறாங்க ரெண்டு ஃபுல் ஸ்குவாட் இருக்குடா கேஎல்எம் ஸ்குவாடு அப்புறம் 1 நம்பர் ஸ்குவாடு மேலே ஆள் இல்லை ஆளே இருக்கிற இடத்துல குண்டு வீசி விளையாண்டுக்கிறாரு ஜாலியாக விளையாண்டுக்கிறாங்க ஜெயிக்க போவது யாரு ஜோனுக்கு வந்தாங்க கேஎல்எம் ஸ்குவாட் ரஷ் பண்ணிட்டு உள்ள வராங்க ஆமா கேஎல்எம் ஸ்குவாட் உள்ள வந்துக்கிறாங்க கேஎல்எம் ஸ்குவாட் ஓபன்ல ஏறாங்க
ஓபன்ல ஏறிட்டிருக்காங்க. கேலம் ஸ்குவாட் ரெஸ்பான் ட்ரை பண்றாங்க. கேலம் ஸ்குவாட் அடி விழுகுதுன்னு நினைக்கிறேன். அடி விழுகுது அபுநாக்கு. கேலம் அபுநாக்கு. கேலம் யூவி உள்ள வந்துட்டாரு. கேலம் யூவி ஸ்மோக் போட்டு உள்ள வராங்க எல்லாமே. கேலம் டீம் உள்ள வந்துட்டாங்க. கேலம் டீம் ரெண்டு பேர் உள்ள வந்துட்டாங்க. மூணு பேர் உள்ள வந்துட்டாங்க. கேலம் யூவி உள்ள வந்துட்டாரு. அவர் ஓடுற தாதா டைரக்ட் தையே தையே தாதா டைரக்ட். கேலம் யூவி அப்படியே ஓடிட்டே போயிட்டாரு. பின்னாடி ஆல்டேஸ் நவீன் வைட் அடி விழுகுது அவருக்கு. அவங்க ரெஸ்ட் பண்றாங்க நினைக்கிறேன். கேலம் ஸ்குவாடுக்கு இன்னொரு நாக்கு. சாலமன் நாக்கு. சாலமன் நாக்கு. ஒருத்தர் கேஜிபி இல்ல. ஓ முடிச்சு என்னப்பா இப்படி அடி வாங்குறாங்க. கேலம் யூவி. கேலம் யூவி முடிச்சு. கேலம் ஸ்குவாட் டவுன். கேலம் காலி பண்ணி போட்டாங்க. கேலம் ஸ்குவாட் டவுன். நம்பர் 5. இன்னும் ரெண்டே ரெண்டு டீம் தான் இருக்கு. டீம் நம்பர் 5 வெல்டன் மலை அடிக்குறாங்க. நான் நம்பர் டீம் தான் ஜெயிக்கணும். அவங்க நாக்க 1HP யா? ஒருத்தர் நாக்கு. நாக்கல சார். அவர் இன்னொருத்தர் 1HP பா. அவர் ஏறி இவங்களே ஏறி தேர்ட் பார்ட்டி பண்ண வந்தாங்க. ஒருத்தர் நாக்கு இருக்காரு. ஒருத்தர் தான் இதுல இருக்காரு. ஆமா அவர் முடிஞ்சாரு. இவரு நினைக்கிறேன்டா ஆஃப்லைன். ஆமாடா இல்லை இல்லை ஆஃப்லைன் இல்லை. வெயிட் பண்ணிட்டு இருக்காரா பதுங்கி இருக்காரா என்னன்னு தெரியல. ஆஃப்லைனும் இல்லை அவரு. ஆஃப்லைன் நினைக்கிறேன். இல்லை ஹீல் பண்ணாமல் இருக்காரு. ஹீல் பண்ணாமல் இருக்கிறாரு. ஆஃப்லைனாக தான் இருக்கு. ஒரு அசைவுமே இல்லை. ஆனால் அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் ஆஃப்லைனுங்கிறது. ஆமாம் பார்ப்போம். ஏ அவர் முடிஞ்சிட்டாரா இருக்காரா? முடிய மாட்டாரு. எனக்கு ஜோன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஜோன் இல்லை அவரு. ஆமாம் அவங்க தான் ஜோனுக்குள்ள. ஜோன்லேயே செத்துருவாருன்னு நினைக்கிறேன். ஈஸியாக வின் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு சான்ஸ் அதிகமா இருக்குது. ஜோன் கிராஷ் ஆயிடுச்சு. ஆமா அவர் ஆஃப்லைன் ஜோன்லயே அவர் செட். அவர் தான் முடிஞ்சிட்டாரு. முடிஞ்சிட்டாரு. இப்ப ஆடியன்ஸ் நம்பி வைட் அவங்களோட வின் பண்ணிட்டாங்க. ஆடியன்ஸ் நம்பி வைட் பால் செட் பண்ணிட்டீங்க. ஆமா டீம் நம்பர் 1 டியோ இறங்கி ஜெயிச்சிட்டாங்க. டினர் பண்ணிட்டாங்க. செகண்ட் பிளேஸ் பிளேஸ் அந்த ஒன்னா நம்பர் பாண்டி அவங்களோட. ஆமா தேர்ட் பிளேஸ் கேலம் சாலமன். மேட்ச் நம்பர் தரமா முடிஞ்சது. வேற வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல்ல இருக்க வீடியோ போய் பாத்துங்க. மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிருங்க. அப்புறம் நிறைய டீம் வந்து இன்வைட் பண்ணுங்க நம்ம ரூம் மேட்ச்ல விளையாட முடிஞ்ச அளவுக்கு. ஓகே தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் காய்ஸ். குட் நைட்.